Welcome to INR's Kitchen. நாம இப்போ வெஜ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். நான் குக்கர்ல செஞ்சு காமிக்கிறேன். நீங்க டப்பரால வேணும்னாலும் செய்யலாம். இதே மெத்தட் தான். இங்க பாருங்க குக்கர் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நெய் சேர்த்துக்கறேன். நெய் நல்லா சூடு வரட்டும். தேவையான அளவு சூடு வந்ததுக்கு அப்புறம் கரம் மசாலா போடுங்க. அப்பதான் அது நல்லா வாசனை தூக்கி கொடுக்கும். பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிபத்ரி மராட்டி முக்கு அன்னாசி பூ இவ்வளவு கரம் மசாலா ஐட்டம் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பாருங்க நல்லா நெய் காஞ்சிருச்சு. நெய் காஞ்ச உடனே இத சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. நல்லா பொன்னிறமா வறுபடட்டும். நல்லா வறுபட்டு வாசனை வந்துருச்சு. வாசனை வந்தோன்னே அதில் நான் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு வதக்கு வதக்குறோம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரை கப்பு புதினா அரை கப்பு கொத்தமல்லி ஒரு கப்பு கேரட்டு ஒரு கப்பு பீன்ஸு ஒரு கப்பு பேபிகார்ன் எல்லாமே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த நெய்யிலேயே இந்த காய்கறிகள் வதங்கணும். அப்போ தான் நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் இருக்கும். பாருங்கள் நல்லா காய்கறிகள் அந்த நெய்யிலேயே வதங்கிருச்சு. வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதில் போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் போடணும். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நான் அரை கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன். அரை கிலோ அரிசினா 2 டம்ளர் அரிசி இருக்கும். 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 பங்கு தண்ணி வச்சு தண்ணி ஊற்றணும். 1/2 3 3 1/2 இது அளவு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம் அரிசி அதை போட்டுடலாம். பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சோன்னே இதில் அரிசிக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போடணும். பாருங்க அரை கிலோ அரிசிக்கு இவ்வளோ உப்பு தேவைப்படும். இதில் இருக்கிற உப்பு காய்கறிகளுக்கு தேவைப்படும். கொதிச்சுட்ருக்கிறதுல அரை கிலோ அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் சேர்த்துட வேண்டியதுதான். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். கொதிச்சு சாதம் ஆகும்போது நம்ம மூடி தம்ல வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா சாதம் மேலே வரைக்கும் வந்துருச்சு. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் காய்கறியும் சாதத்தையும் நல்லா தோளமாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நாங்கள் பாலில் குங்கும உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே சுற்றி ஒரு லைன் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் மேலே வாசனைக்கு விட்டு நீங்கள் டபராவில் செஞ்சீங்கன்னா அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். நான் குக்கருங்கனால சும்மா குக்கர் மூடி மூடி வச்சுருக்கேன். நல்லா குக்கர் மூடிட்டு சிம்மில் வச்சு 15 நிமிஷம் தம்மில் விட்டுருங்க. பொழு பொழுன்னு இருக்கும். நான் 15 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு. பாருங்க ஒவ்வொரு சாதமும் எப்படி நல்லா அப்படியே நிற்கிது. பாருங்க பொழு 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 பொழுங்க. பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி
பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துலயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.